எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டாப் லெவலில் போயிருப்பாங்க. அவங்க எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பூஜை அறையோ இல்லை எங்களோட வீடு அழகோ இல்லை எங்களோட வீடு வாஸ்தவம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க செல்வந்தரம் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படிலாம் வடிவமைச்சாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருள்களை வச்சு அவங்க வந்து ஆரம்பம் பண்ணியிருப்பாங்க. அதாவது வீட்டில் இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து அவங்க பயன்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து மேலே வந்துடலாம். ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய ஏழையும் செல்வந்தர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை, வீட்டில் இருக்கிற விஷயங்களையே இதை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக செல்வந்தர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் வைப்ரேஷனை துரத்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளோட வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான விஷயங்கள் இதுதான். நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின மிகப்பெரிய ரகசியமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா பெண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எல்லா வீடுகளையும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இதுக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவையில்லை, இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வீட்டில் இதை செஞ்சீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு சுபிக்ஷமான விஷயம் வந்து வீட்டில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வளர்ச்சி அபரிவிதமாக அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளோட வீட்டில் எப்போவுமே நிற சொம்பு தண்ணி இருக்கணும் அல்லது நிற குடம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வீட்டில் வச்சுருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து உடஞ்ச கண்ணாடி பொருட்கள் வந்து எப்போவுமே வச்சுருக்கக்கூடாது. பாட்டிலாக இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உடஞ்சிருக்கு தூக்கி போடலான்னு வச்சுருக்கேன் மறந்து போய் அப்படியே வச்சுருங்க அப்படின்னாலும் அதை வந்து வீட்டில் எப்பவுமே வச்சுருக்கக்கூடாது. வீட்டில் வச்சுருக்கிற படங்கள், குதிரை படம் வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது அதிக லாபத்தை தரும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் ஓட்டிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எவ்வளோ தான் செல்வ வந்தாலும் இருந்தாலும் தங்கத்திலேயே நான் வந்து விளக்கு வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அகல் விளக்கு ஏற்றுங்க, மண் விளக்கு வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா அதிக பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றி வைங்க, அது ரொம்பவே புனிதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் காலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்களில் உங்களோட வீட்டில் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து வைப்ரேஷன் வந்து உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து வீட்டில் சக்கரமோ இல்லது வாஸ்துக்கு நாங்கள் வந்து இப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படிலாம் வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு வைங்க. தெரியாமல் நீங்கள் வந்து கண்ட விஷயத்தை வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் ஒருவேளை அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 1000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா 1100 ரூபாயை எடுத்துகிட்டு போங்க. 1000 ரூபாய் அவங்க கையில் கொடுத்துட்டு 100 ரூபாய் நீங்கள் ரிட்டர்ன் அவங்க கையிலேருந்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு வாங்கி வீட்டில் வைங்க, அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் இரும்பு வாங்கலாம், அது வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கம் வாங்குறது அக்ஷய திரிதி தவிர வேறு நாட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, வளர்பெரிய நாட்களில் எப்போ வேணாலும் தங்கம் வாங்கினா செல்வம் வந்து ஈஸியாக சேரும். அது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை ஒரு விஷயத்தில் வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா எல்லா வீடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது வீடு அப்படின்னு சொல்கிறத விட கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேபிள் மேலே தண்ணியில் எலுமிச்சம்பழம் மறந்துட்டுருக்கும். ஸோ எலுமிச்சம்பழத்துக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தண்ணிக்கு என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஓட்டக்கூடிய சக்தி அந்த தண்ணிக்கு எப்பயுமே இருக்குது. அதனால தான் கோவில்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளங்களில் வந்து காலம் நினச்சிட்டோ அல்லது தலையில் தண்ணி தெளிச்சிட்டோ வந்து கோயிலுக்குள்ளே போவோம். அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்தால் வீட்டுக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போவோம். அதே மாதிரி யாராவது வந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போம். அந்த தண்ணியின் மூலமாக எங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் துரத்திட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எங்கள் வீட்டுக்கு வாங்க, நல்ல எண்ணத்தோட வீட்டுக்கு வாங்க, நாங்களும் வளருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் தண்ணி வந்து பயன்படுது. இதை தான் ஒவ்வொரு கோயில்கள்லையும் வந்து தீர்த்தமாகவும் தராங்க, புனித நீராகவும் தராங்க. ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த தண்ணி வந்து தன்னோட பெயர்களை மாற்றிக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் வீடுகளில் வந்து எப்பயுமே ஒரு குடம் தண்ணி வைங்க அல்லது ஒரு சொம்பு தண்ணி வைங்க. அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் 6 டேப் இருக்குது, எங்களுக்குலாம் எல்லாமே டேப் இருக்குது, நாங்கள் வந்து குடமே யூஸ் பண்ணுறதுல அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சமையல் அறையில் எப்பயுமே ஒரு குடம் தண்ணி ஃபில் பண்ணி வைங்க, அது எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் தருதுன்னு உங்களுக்கு அப்புறமேட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எப்பயுமே சுமங்கலிகள் இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நெத்தியில் பொட்டு வைங்க. எல்லா பெண்மணிகளும் நெத்தியில் பொட்டு வைங்க, எப்பயுமே நீங்கள் சுமங்கலியாகவே இருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். பழங்காலத்தில் தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறது தான், நாம் வந்து நம்ம குளிக்கிறது லேட் ஆயிடுச்சு, ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம பண்ணாமே இருக்கோம். ஸோ பொட்டு வச்சுட்டு இருக்கிறது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டு வைக்கக்கூடிய இடம் தான் வந்து உடம்பிலுடைய உயிர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிருக்குள்ளே நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி போதணும் அப்படின்னா அந்த பொட்டை தாண்டி தான் உள்ளே போதணும். ஸோ அதனால தான் சந்தனமோ சிகப்போ குங்குமமோ பொட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை தாண்டி நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே போதாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் பொட்டு வைக்கிறது ஒரு மிகப்பெரிய அருமையான விஷயம். ஆண்களும் வந்து சந்தனம் சிகப்பு வைக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சந்தனம். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தனத்தை தாண்டி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே வந்து உடம்புக்கு ஒரு
புத்துணர்ச்சியை தரும். ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷன் அதை தாண்டி உள்ளே நம்மளோட உயிருக்குள்ளே வராது அப்படிங்கிறதாக தான் அந்த பொட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துனாங்க. உங்களுக்கு வந்து பட்டை போடுவாங்க, அந்த பட்டை எதுக்கு போடுறாங்கனே தெரியாது, எல்லோரும் சாமியார் ஆகிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் நீர் கோர்த்திருந்தது அப்படின்னா விபூதியினால் பட்டையிடுவாங்க, அந்த நீர் கோர்த்திருந்ததுலாம் வெளியே வரும், அதுக்காக ஒரு வைத்திய முறையாகவும் அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து யாரும் மறக்காதீங்க, வீட்டில் வந்து பயன்படுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லி விளக்கேற்றணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் விளக்கேற்றுறதுல எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம் இருக்குது, எங்கள் வீட்டில் லைட் இருக்குது சார், நாங்கள் எது சார் விளக்கேற்றணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. வீட்டில் விளக்கேற்றுங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைட்டே வச்சிருந்தாலும் சாமி ரூமில் ஒரு மினிமம் 0 வாட்ஸ் லைட் ஆகுது, எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா ஒரு சாமி ரூம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடமா இருக்கும், அந்த இடத்துல ஒரு லைட் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா விளக்காவது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து சாமி ரூமும் அமைக்கணும். அதே மாதிரி இறந்தவங்களோட புகைப்படங்களை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வைக்காதீங்க. அதே மாதிரி சில சிலைகளை வந்து நம்ம வந்து சாமி ரூமில் வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு லிங்கத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த பூஜை வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் லிங்க வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியாது, அது ஒரு வேறு மாதிரி வழிபாடு, அதுக்கு தகுந்தாற் போல் பண்ணல அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தை உண்டாக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வீடுகளில் வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா சாமியை நினச்சி வழிபடலாம். சில புகைப்படங்களே வந்து நம்ம வந்து சாமி ரூமில் வைக்கக்கூடாது, அது முன்னோரில் கேட்டு நம்ம வந்து வழிபடுறது பரவாயில்ல. சிவன் வழிபாடு லிங்க வழிபாடுலாம் வந்து கோவில்களில் பண்ணுறது மிகவும் சிறந்தது. நீங்கள் வீட்டில் பண்ணோம் அப்படின்னா அதற்காக தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படிலாம் நம்ம வந்து டெய்லி அது பூஜை பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணால் அதை விட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உப்பு வந்து வெள்ளிக்கிழமை வாங்கி பூஜை பண்ணுங்கள், அதை வாங்கி வீட்டில் எப்பயும் உப்பு வந்து எப்பயும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாராவது சாப்பாடு கேட்டு வந்தால் வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நிறைஞ்ச வயிறோடு அனுப்புங்க. உங்களால் அவ்வளோ தர முடியலையா, சாப்பாடு கேட்டு வரீங்களுக்கு கொஞ்சமாவது கையில் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. இரவு நேரங்களில் நம்ம வந்து எப்பவுமே சாப்பிட்டு நம்ம வந்து குண்டாவெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம வந்து தூங்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. வீட்டில் யார் வந்தாலும் கொஞ்சமாக சாப்பாடு இருக்கணும். அதுவும் இல்லாமல் தேவர்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், நைட்டு நேரங்களில் தான் வந்து தேவர்கள் வந்து பார்ப்பாங்க, அப்போ வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னா எங்கேயும் திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் வந்து நம்ம எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வீட்டில் திண்ணை வச்சிருப்பாங்க, வழிபோக்கம் யாராவது வந்து நைட்டு வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒரு ரீதி ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இப்படி தேவர்கள்லாம் நைட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாவது ஒரு கைப்பிடி சோறாவது நைட்டு வச்சிருந்து காலையில் கூட அதை நம்ம க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி ஊற்றி வைங்க, அந்த சாப்பாடு காலையில் கரைச்சா குடிச்சாலும் அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் தான், உணவை வீண் பண்ண மாட்டோம். ஸோ அதுவும் பயன்பாட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து மிகவும் சிறந்த விஷயம், ஆரோக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய விஷயம். அதே போல் சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு வந்து சாப்பாடு வைங்க. யாராவது சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஒரு முதியோராக இருக்காங்க அல்லது யாராவது ஹேண்டிகேப்ஸாக யாராவது பார்த்தீங்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் காசு தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அங்கே என்ன இருக்குதோ அந்த கடையில் வாங்கி கொடுங்க, சாப்பிட்டோம். வயிறார சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் அவ்வளோ மன நிறைவு வராது, ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கும். இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் சாப்பாடு போய் கடையில் வாங்கி தரத்தை யாரும் விடமாட்டாங்க. அதனால் நீங்கள் போய் எங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் மிகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லையும் நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் வந்து அன்னதானமோ இல்லை காசோ இல்லை எதாக இருந்தாலும் கொடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கொடுத்தீங்க அப்படின்னா நாமளே சாமிகிட்ட பிச்சை தான் வாங்கிட்டு போக போகிறோம். ஸோ வாங்கிட்டு வரது தான் நம்ம வந்து கோயிலுக்கே போகிறோம். ஸோ நம்ம பிச்சை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்குறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போதே போடுங்க, எல்லாருமே போடுங்க, அன்னதானம் போடுங்க, காசு கொடுங்க, எல்லாருக்குமே பார்த்துட்டு போங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுக்குறது வந்து ஒரு சிறந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாமளே சாமியோட பிச்சை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நாம் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடியே கோயிலுக்கு போகிறது முன்னாடியே கொடுக்கணும், அதுக்கப்புறமே நாம தான் பிச்சை வாங்கிட்டு வரணும் சாமிக்கிட்ட, ஓகேங்களா. அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை கூட என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதனால தான் அந்த விஷயத்தை வந்து எல்லாம் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் அவங்க செல்வந்தராகவே ஆயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் காசு கொடுக்கணும், இந்த நாட்களில் காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. அது ஒவ்வொருக்கும் சிறந்ததாக இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரருக்கு அது சிறந்ததாக இருக்காது. ஸோ அந்த விஷயம் படி நீங்கள் வந்து நடந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தரும். உங்ககிட்ட அதிகமான வருமானம் வந்துச்சு, நான் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த எனக்கு இந்த மாதம் அதிகமாக அமௌண்ட் வந்துருக்கு, நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க. தெரு ஓரங்களில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் துணியோ இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு நீங்கள் போய் பண்ணுறீங்களோ அது அடுத்த விஷயம். நீங்கள் வந்து சாப்பாடாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஒரு மனநிறைவு, உடல் நிறைவு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வயிறார மனசார இங்கே வந்து வாழ்த்துவாங்க. ஸோ உணவு போல் ஒரு வயிறு நம்பி போதும்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் அந்த விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். அதே மாதிரி வீடுகளில் என்றைக்கும் வந்து நெகட்டிவ் வார்த்தைகள் வந்து பயன்படுத்தாதீங்க, பாசிட்டிவ் வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளை வந்து வளர்ச்சி கொண்டு வரும். ஏன்னா கோயில்களை சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கட்டும், வீட்டில் கணபதி யோகத்தில் சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கட்டும், எல்லா மந்திரங்களுக்கும் ஒரே ஒரு மீனிங் தான், நல்லா இருக்கணும், நல்ல வார்த்தையை பேசணும், பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படிங்கிறது ஒரே மீனிங் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மந்திரங்களே தேவையில்லை, நம்மளோட வளர்ச்சி தானாகவே வரும். ஸோ நெகட்டிவ் வார்த்தைகள் வந்து எப்படி பயன்படுத்தாதீங்க. நெகட்டிவ் வார்த்தை உங்கள் மூலமாக வரல அப்படின்னாலும் டிவி போட்டுவிட்டு 6 மணிக்கு மேலே கண்ட வார்த்தைகள்லாம் வீட்டில் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாதது. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. அந்த வார்த்தை உங்கள் மூலமாக வந்தாலும் சரி அல்லது ஃபோன்
ஃபோன்லேயோ அல்லது டிவிலையோ வந்தாலும் சரி. ஸோ எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற வார்த்தை நம்மளை வந்து வளர்ச்சிக்கு தான் கொண்டு வரும். ஸோ அந்த விஷயத்தை ஒன்று விஷயத்தை கன்ஃபார்ம் பயன்படுத்துங்க. சில கோவில்களில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த கோவில்கள் ஞாபகமாக ஒவ்வொரு பொருள் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வச்சுருப்போம். அது கோவிலோட சிலையாவோ இல்லை வேறு ஏதாவது விஷயமாவோ இல்லாமல் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு பொம்மையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அது வந்து எப்பயுமே வீடு நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு அந்த கோவிலேருந்து நம்ம ஒரு மண் விளக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா கூட போதும், அது ஒரு வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வழிபாடு, ருத்ராட்ச வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ருத்ராட்சம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ருத்ராட்சம் நிறைய பேருக்கு செட் ஆகாது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சி போடுவாங்க. ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒரு விஷயம், அது எல்லாரும் போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை ஒன்று பண்ணுங்கள். வீடுகளில் நீங்கள் வந்து குப்பை கூட்டுறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து அதை வந்து முரத்தில் அள்ளி நீங்கள் வந்து போட்டு வைங்க. 6 மணிக்கு மேலே குப்பையை வெளியே கூட்டாதீங்க, அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோ அல்லது வீட்டுக்குள்ளே இருந்துட்டோ ஜன்னல் வழியாக குப்பை தூக்கி வெளியிடாதீங்க. அது 6 மணிக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி அப்புறமா இருந்தாலும் சரி 6 மணிக்கு மேலே போடணும் அப்படின்னா ஒரு கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டு வைங்க, அடுத்த நாள் அதை க்ளீன் பண்ணுவீங்க. 6 மணிக்கு மேலே குப்பையை கொட்டாமல் இருக்கிறது மிக சிறந்த விஷயம். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் வந்து படம், சாமி படமோ சாமி பொருட்களோ இருக்குது அப்படின்னா அதை அடிக்கடி க்ளீன் பண்ணி வைக்கணும். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பாலடைஞ்ச வீடு மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது கருப்பு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி பூஜை பண்ணி வச்சுருக்கணும். அது தகுந்தாற் போல் பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி அமைச்சிக்கணும். அதே போல் சாமிகளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய சொம்பு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணி நிறைய வைங்க. அது எப்பயுமே வந்து சாமி ரூம்னா தண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் படையல் போடுறாங்க அப்படின்னு நம்மளும் போடணும்னா அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சாமி வணங்கினாவே நம்மளுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு உணவு அளிச்சாவே நம்ம வந்து எப்போவுமே மேலே தான் இருப்போம். ஸோ நம்மளோட வளர்ச்சி படிப்படியாக மேலே வந்துட்டுருக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சரி பண்ணாவே நம்மளோட வளர்ச்சி எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை பண்ணுங்கள், எல்லோரும் வளரலாம், நானும் வளருவேன். உங்களோட பேராதரவோடு நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை பகிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் தகவல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி.